வணக்கம் நண்பர்களே, விவசாயின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, பழங்களின் வகைகள், பழங்கள் சாப்பிட்றதுனால எப்படி நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்கிறதுனா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொரோனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் வந்து கீப்பப் பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்கு திரும்பி போகும்போது மறக்காமல் சானிடைசரில் கை வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பழம் வந்து பார்த்தோன்னா மாம்பழம். மாம்பழம் அப்படின்னு எடுத்தாவே அது சேலத்து மாம்பழம் தான் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு. ஸோ அதில் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தாது உப்பு, விட்டமின் சி, நார்ச்சத்து, மாவுச்சத்து, பீட்டா கரோட்டின், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மலச்சிக்கலை போக்குன்னு சொல்கிறாங்க. கண்களுக்கு ரொம்ப நல்லது மாம்பழம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்றாங்க. சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு துண்டுக்கு மேலே அதிகம் சாப்பிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பழம் பலாப்பழம். இது சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும், அதனால் இனிப்பு பழம்னு சொல்லுவாங்க. இதில் நார்ச்சத்து ஏராளமாக அதிகமாக இருக்குது, மாவுச்சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீன் இருக்கும், கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதுவுமே மலச்சக்கரை போக்கும், சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாழைப்பழம். இதில் 76% நீர் சத்தும், 20% சர்க்கரையும் இருக்குது, மீதி இருக்கிறது புரதம் இருக்குன்றாங்க. சர்க்கரை நோயாளி தவிர அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அந்த பழத்தை. ஸோ இருதய நோயாளி இருந்தால் கண்டிப்பாக இதை சாப்பிட்டா இருதயம் நல்லா ஒரு வலுவானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும், மலச்சிக்கல் போக்கும்பாங்க. எடை அதிகமாக இருப்பவங்க கண்டிப்பாக வந்து வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. எடை குறைவாக இருக்கவங்க தினமும் ரெண்டு சாப்பிட்லான்றாங்க. கண் பார்வை குறைவாக இருந்தால் செவ்வாழை தினமும் ஒன்று சாப்பிடணும், 21 நாளைக்கு சாப்பிட்டா கண் பார்வை தெளிவாக இருக்குன்றாங்க. இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்து உடல் தசை நன்கு வளர உதவுகிறது. இதில் விட்டமின் B6 இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இது பியூட்டி டிப்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் விட்டமின் பி, விட்டமின் ஏ, சுண்ணாம்பு, சி, B2 இதெல்லாம் இருக்குதுன்றாங்க. ஜீரண சக்தி நல்லா ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாங்க. இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அரை டம்ளர் ஆரஞ்சும் அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து குடிங்க, கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும். 3 டம்ளர் பால் தரும் கலோரியை விட 1 டம்ளர் ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தருதுன்றாங்க. அடுத்து மாதுளை. மாதுளை வந்து எலர்சிக் அப்படிங்கிற புற்றுநோய் தடுப்பு அமிலம் உள்ளதில் நெஞ்சு வலிக்கு சக்தி வாய்ந்த டானிக் எதுனா மாதுளை டானிக் தான், மாதுளை ஜூஸ் தான் சொல்கிறாங்க. இதில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து, மாவுச்சத்து, இதய நோயாளி கண்டிப்பாக இதில் சாப்பிடலாம். இதை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுன்றாங்க. நாவறட்சி, நாவறட்சின்னா நாக்கு வறட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது குடித்தா நல்லாயிருக்குன்றாங்க. சோர்வு இருந்தால் அதை நீக்குன்றாங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ வறட்டு இருமலை போக்கும், பித்தம் தொடர்பான பிரச்சனையை நீக்கும், சிறுநீரக நோயாளி இதை சாப்பிட வேண்டாம் என்று அறிவுரை கூறப்படுகிறது. அடுத்து பார்க்கப்படுது திராட்சை. திராட்சை அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு ஒரு ஆற்றல் உண்டாகும். இதில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து இருக்குன்றாங்க. விட்டமின் சி, பொட்டாசியம், விட்டமின் கே இருக்குது. மருந்து மாத்திரை சாப்பிடுவோர் இதை எடுத்துக்கொள்ளாமலே இருக்க வேண்டும். அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். அசிடிட்டி, வாயு பிரச்சனை, அல்சர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. இதை பசி எடுக்காமல் வயிறு மந்தமாக இருக்கிறவங்க இந்த திராட்சையை கொட்டை எடுக்காமல் சாப்பிட்டா உடலில் நார்ச்சத்து அதிகமாக சேருன்றாங்க. சொல்லப்போனால் கருப்பு திராட்சையில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து குடித்தா பசியும் எடுக்கும், மந்த நிலையும் போகுன்றாங்க. அடுத்த பழம் நம்ம பார்க்க போகிறது அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் என்னென்னா நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசு, பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. அதிகமாக சாப்பிடக்கூடாது இதை, ஏன்னா வாயும் குடலும் வெந்துடுன்றாங்க. வயிற்று உள்ள பூச்சிக்கொல்லி வந்து பார்த்தினா வந்து கொள்ளுன்றாங்க. இரத்த சோகை மற்றும் மஞ்சள் காமாலை வராமல் பார்த்துக்கொள்ளும், இதுவும் ஒரு வகையான ஆற்றல் தான். மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கணும்ல. ஜீரண சக்தியை கொடுக்குன்றாங்க. சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பழம் கொய்யாப்பழம். இது ஒரு அபூர்வமான பழம். இது மேக்ஸிமம் எல்லா சீசன்லேயுமே கிடைக்கிற பழம். இது ரத்தத்தை எளிதில் சுத்தப்படுத்தும், பாலூட்டும் தாய்மார்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பழம். இது ஆக்சுவலாக வைட்டமின் சி உள்ள பழம் அப்படிங்கிறதுனால ஆப்பிளுக்கு நெய்யாக வந்து பார்த்தா அந்த பழத்தை சொல்கிறாங்க. இதில் மேங்கனீஸும் இருக்குது, நார்ச்சத்து அதிகமாகுது. நெல்லிக்காயை சாப்பிட முடியாதவர்கள் கூட கொய்யாவை தாராளமாக சாப்பிடலாம். முக்கியமாக வளர குழந்தைக்கு கொய்யா பழத்தை கொடுத்தா முதுகெலும்பு வந்து இப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. சொறி, சிரங்கு, இரத்த சொகை உள்ளவர்கள் கொய்யா பழத்தை சாப்பிடும்போது சீக்கிரமாகவே சரியாகும்னு சொல்கிறாங்க. அடுத்து பப்பாளி. இதில் நார்ச்சத்து, விட்டமின் சி, பீட்டா கரோட்டின்,
இதெல்லாம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் தின்றாங்க. யாரெல்லாம் சாப்பிட்லாம் பார்த்தா, குழந்தை சாப்பிட்லாம், உடல் எலும்பு வளர்ச்சி அடையும், குறிப்பாக நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேனும் கலந்து சாப்பிட்டா கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாகுன்றாங்க. கல்லீரல் வீக்கம் குறையும், சருமமும் நல்லா பொலிவாக இருக்கும். அதனால தான் பப்பாயா சோப் போட்டு குளித்தா அழகாக ஆகலாம்னு சொல்லுவாங்க. பார்ப்பதற்கே ரொம்ப இளமையாக இருப்பாங்களாம். மாதவிலக்கு கோளாறும் அகலும். நெக்ஸ்ட்டு பழம் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறதுன்னா சப்போட்டா பழம். அதில் மாவு சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம் நிறைய இருக்குது. உடல் ரத்த ஓட்டத்திற்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் இந்த பழத்தை ஓரளவு தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உலர் திராட்சையை நைட்டு கொஞ்சம் 75 கிராம் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கலாம், மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பார்க்க போகிற பழம் சாத்துக்குடி. தாகத்தை அடுக்கி பசியை போக்கும் மருந்துன்றாங்க. கால்சியம் சத்து மிகுந்த பழம் இது. ஆகவே 30 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிட்லாம் இதை. பொதுவாக நம்ம உடம்பில் நம்ம டெய்லியும் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து 20% வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அடுத்தது ஆப்பிள் பழத்தை பற்றி கடைசியாக பார்ப்போம். 140 கிராம் கொண்ட ஒரு ஆப்பிளில் 90 கிராம் கலோரிகள் மட்டும்தான் உள்ளது. இதனால் கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைக்க ஆப்பிள் பெரிதும் உதவுதுன்றாங்க. இதய நோய், புற்றுநோய், வயிற்றுப்போக்கு, சிறுநீரக கோளாறு, இரத்த அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து நல்லது இருக்குது. இது சாப்பிட்டா நல்லது, இந்த நோயெலாம் வராது. இரும்புச்சத்து, புரோட்டீன், கொழுப்பு, பாஸ்பேட், சர்க்கரை, பொட்டாசியம், சோடியம், பெக்டின், மேலிக் யூரிக் அமிலம், உயிர்ச்சத்து B1, B2, C இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இதில் இருந்துட்டாங்க. இரத்த சோகை நீங்கும், இரத்த ஓட்டம் சீராகும், அதிக இரத்த போக்கை தடுக்கும், நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் சக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. விவசாயம் கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணிவாங்க. கண்டிப்பாக விவசாயம் சம்மந்தம் மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு, சமுதாய அக்கறை, ஸோ சில என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சில வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஸோ விவசாயம் ஒரு பக்கம் போட்டு இருப்போம், இயற்கை விவசாயத்தை ஆதரிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி ஒரு சில என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் போடலாம். என்டர்டெயின்மெண்ட்னால் ரொம்ப சினிமேட்டிக்லாம் எதிர்க்காது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தரலான்ருக்கிறோம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் தரலான்ருக்கிறோம். ஸோ கொஞ்சம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். விவசாயிகள் விற்கும் பழங்களை வாங்கி சாப்பிடுங்க, விவசாயிகிட்ட பேரம் பேசாதீங்க தயவு செஞ்சு. ஸோ எவ்வளவோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம போய் ஹோட்டலில் போய் நம்ம சர்வருக்கு அங்கே டிப்ஸ் வைக்கிறோம், 100 ரூபா 200 ரூபான்னு வைக்கிறோம். ஸோ விவசாயிகிட்ட தயவு செஞ்சு, இட் இஸ் மை ஹம்புள் ரெக்வஸ்ட், அவங்ககிட்ட பேரம் பேசாதீங்க. ஸோ விவசாய பொருளை, இயற்கையான பொருளை சாப்பிட பழகிங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம ஜென்ரேஷன் மாறிடுச்சு. முன்னாடிலாம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வீட்டில் அறுத்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க இப்போ போய் ஷாப்பில் அங்கே போய் கடையில் போயிட்டு அங்கே ஜூஸ் குடிக்கிற அளவுக்குலாம் அந்த பதம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் அறுத்து நீங்களே பக்குவமாக உங்கள் குழந்தைகள் தாங்க, நிறையா ஃப்ரூட்ஸை கொடுங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட ஆரோக்கியம் வந்து டெவலப் ஆகும். ஸோ இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்போம், இயற்கை விவசாயத்தை காப்பாற்றுறது தான் எங்களோட நோக்கமே. ஸோ அது சம்மந்தமாக தான் அந்த பதம் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சம்மந்தமான வீடியோஸ், விவசாயம் சம்மந்தமான வீடியோஸும் நாங்கள் போட்டு வருவோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, கொஞ்சம் பெல் பட்டன் அந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நிறையா வீடியோஸை பாருங்கள், எங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.